ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சூப்பராக செய்யக்கூடிய ஒரு வெரைட்டி ரைஸ் தான் பார்க்க போகிறோம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கோவை ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்பிளும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து இந்த அளவுக்கில் ஒரு அளவுக்கு அரிசிக்கு கால் அளவுக்கு துவரம் பருப்பை எடுத்திருக்கேன். நீங்கள் கப்லேயோ இல்லை டம்ளர்லேயோ எதில் வேணாலும் எடுத்துக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி ஒரு பங்கு அரிசிக்கு கால் பங்கு துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு குக்கரில் நல்லா எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் ஒரு அரை ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை, ரெண்டு வரமிளகாய், கூடவே ஒரு அரை ஸ்பூன் சீரகம், எல்லாத்தையும் வந்து எண்ணெய் காய்ஞ்சதும் நல்லா போட்டுக்கலாம். அரிசியும் பருப்பும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் ஒன்றா கலந்து ஊற வச்சுக்கோங்க. இப்போது இதில் பச்சை மிளகாய் மூணு இந்த மாதிரி கீறி போட்டிருக்கேன். ஒரு பத்து பல் பூண்டு இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணுறேன். இப்போது இதில் சின்ன வெங்காயம் ஒரு கை அளவுக்கு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயத்தை விட முடிஞ்சளவு சின்ன வெங்காயம் போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இது நல்லா வெங்காயம் வதங்கணும், கூடவே பூண்டும் நல்லா வதங்கி வரணும். அது வரைக்கும் நல்லா கலந்துக்கலாம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி நல்லா மசிஞ்ச உடனே இதில் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு ஒரு அரை ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் வரமிளகாலாம் போட்டிருக்கோம், அதனால் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மசாலாலாம் வந்து இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கலந்து விட்டுருங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் பாருங்கள், அதிக இன்க்ரீடியன்ஸ் எதுவும் கிடையாது. இப்போது நம்ம ஊற வச்ச அரிசியும் பருப்பும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஒன்றாவே ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சா போதும். அரிசியை இது கூட நல்லா கலந்து விட்டுருங்க, அப்போ தான் வந்து அந்த வெங்காயம் தக்காளி அந்த டேஸ்டெல்லாம் வந்து அரிசியில் நல்லா இறங்கும். இப்போது இதில் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் தண்ணி வைப்பேன். பருப்புக்குன்னு தனியாக தண்ணி எதுவும் ஆட் பண்ணல. நீங்கள் வந்து எவ்வளோ அரிசிக்கு தண்ணி எவ்வளோ தண்ணி சேர்ப்பீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணுற சாப்பாட்டு அரிசி தான் போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் அரிசிக்கேற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு வேணும்னா போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இதுக்கு மேலே கொத்தமல்லி இலை கொஞ்சம் தூவிக்கலாம். மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்தோம்னா சூப்பராக ரெடி ஆகிடும். மூடி போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ ரெண்டு விசில் விட்டு எடுத்தாச்சு. ரொம்ப சூப்பராக நம்ம அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆகிருக்கு. இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிட்டு கூடவே கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நார்மலாகவே பருப்பு சாதத்துக்கு நெய் விட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து குழைவாக இருக்கக்கூடாது, நல்ல உதிரியாக இருந்தால் தான் இந்த சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நெய் விட்டுட்டு நல்லா கலந்து இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், ரொம்ப சூப்பராக உதிரியாக நல்லா வந்திருக்கு. இதை ஒரு டைம் கிளறிட்டு நீங்கள் ரொம்ப சூடாக அப்படியே எடுத்து சர்வ் பண்ணலாம். இதுக்கு கூட உருளைக்கிழங்கு வறுவல் ஊறுகாய் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல ஒரு ட்ரையான காரமான ரெசிபீஸ் இது கூட வச்சு சாப்பிடுங்க, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் எனக்கு மறக்காமல் போஸ்ட் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.